அதிகாரம் 2. யோசுவா எரிகோவை வேவு பார்த்து வருவதற்காக இரண்டு வேவுகாரரை அனுப்புகிறார். ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி வேவுக்காரர்களை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாக்கிறாள். எரிகோவின் மனுஷருக்கு இஸ்ரவேல் புத்திரரை பற்றி திகில் பிடித்திருக்கிறது என்று ராகாப் தன் தேசத்தாரை பற்றி வேவுகாரருக்கு சொல்லுகிறாள். இஸ்ரவேல் புத்திரர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தயவு செய்ய வேண்டும் என்று ராகாப் கேட்டுக்கொள்கிறாள். வேவுகாரர் யோசுவாவினிடத்திற்கு பத்திரமாக திரும்பி வருகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு சம்பவித்த யாவையும் யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார்கள். ராகாபின் விசுவாசத்தை பற்றி புதிய ஏற்பாட்டிலே புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11:31. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பி விட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். யாக்கோபு 2:25.